பார்க்கிறான் அந்த சொல்லால எழும்பாரு. ஆக்ஸ்போர்ட் டிஸ்னர்ல பிரபாகரன் என்ற பெருமாவீரன் வருவதற்கு முன்னாடி, அதாவது தமிழர் அப்படின்னா கூலின்னு இருந்துச்சு, கூலி லேபர், லேபர்னு இருந்துச்சு. ஏன் ஈராண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 150 ஆண்டுகள் முன்னாடி தமிழர்களை மொரிசியஸுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் ரப்பர் தோட்டத்துக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் இங்க உள்ள தமிழர்களை இங்க கொண்டு போனோம். அது ஒரு காலம் இருந்துச்சு. அதனால லேபரா இருந்தா கூலியா பார்த்தான். முதல்ல உலகத்துல தாண்டா தமிழர் டைகர்ஸ், டைகர் புலிகள் அப்படிங்கிற பேர் வாங்கி கொடுத்தா பெருமாவேன். உன்னை ஒருவன் பறையன் என்று சொன்னால் அதை எடுத்து சொல்ல, ஆமா நான் பறையன் அப்படி பெருமித்தோடு திமுறன் சொன்னார் சீனிவாசன். அந்த ரெட்டமலை அம்பேத்கருக்கு முன்னாடி எங்களுக்கான விடுதலை அரசியலை பேசினேன். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கான அரசியலை பேசினா ஏன்டா தான் ரெட்டமலை சீனிவாசா. அதுக்கப்புறம் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, இங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கட்சி வச்சிருக்க பெருமக்கள், ஐயா ரெட்டமலை சீனிவாசனையும் அயோத்திதாசை பண்டிதரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கல, ஆனால் எங்க அண்ணன் சிந்தமலை சீராமன் அறிமுகப்படுத்தணும். அவன தப்பா உன் தாத்தன், அவன் உன் தாத்தன் என்று அறிமுகம் செய்தான். யார் செய்வார்? 4 சிட்டு 3 சிட்டு நோட்டுக்கும் சிட்டுக்கும் சொந்த சமுதாய மக்களின் உணர்வுகளை தூண்டி வழக்கமாக 5 ஆண்டுக்கு 1 முறை அதிமுகவிடம் திமுகவிடம் அடமான வைத்து விட்டு அரசியல் செய்ய வந்தவன் அல்லடா சீமானவன் தம்பிமார்களும். சத்தியத்தின் பக்கம் நீங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், கடைசி வாய்ப்பு. தேர்தல் நேரத்தில் வருவான், எவ்வளோ கூலாக இருக்கிறான் பத்தியா திமுகக்காரன், ரொம்ப கூலாக இருக்கான், குவைட்டாக இருக்கிறான். இந்த ஏகனாபுரத்து மக்கள் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக போராடுறாங்க. அங்கே போய் பிரித்து பார்த்தான், ஏ உங்ககிட்ட தான் நிலம் இல்லையப்பா, இந்த சாதிக்காரன் ஏ அந்த சாதிக்காரன் தான் இப்போ போராடுறான், விடுப்பா பரந்தூர் யார் வந்தா என்ன சுதாரிச்சுட்டான். பண்டார வன்னியனின் வாரிசுகளும் ரெட்டமல்ல சீனிவாசன் வாரிசுகளும் ஒன்றாக இணைந்து ஏகனாபுரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 3 முறை அந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தை புறக்கணித்து அப்படி இணையணும். தமிழ் தேசம் வெல்ல வேண்டும் என்றால் சாதி கடந்து மதம் கடந்து இணைவது தவிர வேற வழி இல்லை. அதுதான் ஒரே வழி. அந்த வழியில் நாம் வந்தால் நமக்கான அனைத்து உரிமைகளையும் பெறுவோம். இல்லை என்றால் வருவான் 5 வருஷத்துக்கு 1 தடவை, ஏவா வேலோ காவா வேலோ போவா வேலோ எறும் வருவான், ஒரு வாடு வருவான் வந்து சமூகத்தில் கம்பு போடுற மாதிரி காசை கொடுத்துட்டான். நீ அதுக்கு அதுக்கு ஆசைப்பட்டுதான ஓட்டு போட்ட, அதுக்கு ஆசைப்பட்டுதான ஓட்டு போட்ட, ஏத்தி விட்டான். என்ன பண்ணுவ நீ? எக்ஸ்ட்ரா சார்ஜ் மட்டும் மாசம் 2500 ரூபாய் நீ செலவு பண்ற எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். குடிக்கக்குள்ள நான் ஊத்து கொடுத்தேன்னு திருப்பி என்ன கேட்டாத, அவ்வளவு போயிட்டு இருக்க. இந்த சூழல் மாறணும் என்றால் இறுதி வாய்ப்பு இந்த விவசாய சின்னம். இந்த விவசாய சின்னம் தான் நமக்கான ஒரே ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். வருகின்ற 24 நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பாராளுமன்றத்தை நோக்கி போகும். 26 அண்ணன் சந்தமன் சீமான் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நான் சீமானாக நான் என்ற முதலமைச்சர் அதிகாரத்தோடு அமர்வார். நன்றி வணக்கம். நாம் தமிழர் தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளமற்ற அந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி சந்தமன் சீமான் உங்களோடு. என்னுடைய
உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நம்முடைய மூதாதை கணியன் பூங்குன்றனார் அவர்கள் பாடிய அந்த பாக்களின் வரியை முன்னிறுத்தி நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்து நிற்கிற மாண்பு தமிழ் பேரினத்திற்கு மட்டும்தான் உண்டு. என தருமை பெற்றோர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, நம் இன வரலாற்றில் நம்மை போல பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தழிவு நேசித்து நின்ற இனத்தின் மக்கள் வரலாற்றில் எங்குமே கிடையாது. மானுட வாழ்க்கைக்கு ஆகப்பெரிய அறநெறியை பாடியளித்த நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவர்கள் உலகம் தழுவித்தான் பாடினார்கள். உலகு உலகு என்றுதான் பாடினார்கள். அகர முதல் பாவே முதல் குரலே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு என்று உலகம் தழுவிதான் முதல் குரலே. அதை போல கம்பன் கபிலன் எல்லோருமே உலகு தழுவி உலகம் உலகம் உலகு உலகு என்றுதான் பாடினார். தொல்காப்பியத்தில் கூட வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்றுதான் பாடுகிறோம். தெற்காசிய முழுமைக்கும் தெற்காசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் என்று ஆய்வறிஞர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த அறிவையே கடனாக கொடுத்த பேரினத்தின் மக்கள் தமிழின மக்கள். இதனால் உலகம் 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 என்று நேசித்து நேசித்து பாடினார். அதுபோலவே பாடியதற்கேற்ப வாழ்ந்து நின்றவர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் நாம். யாவரும் கேளீர் எல்லோரும் எங்கள் உறவினர்கள், எங்கள் உடன் பிறந்தார்கள். அந்த நேசம் அந்த பாசம் தமிழ் பேரினத்தின் மக்களுக்குத்தான் இருந்தது. இப்போது கூட நமக்குள் எண்ணற்ற பிளவுகள், சாதிய ஏற்றதாழ்வுகள், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கிற போது இப்போது கூட நமது முன்னவர்கள் பாரதி பாடுகிறான், சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொன்னால் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலும். அவையே பாப்பாவுக்கு பாடனா அப்பா அம்மாவுக்கு பாடி பயன் இல்லை, வருங்கால தலைமுறைக்கு பாடி அதையாவது சரியாக்கும் நினைக்கிறான். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோருங்கிறான். அப்படி அன்பை நிறைய கொண்ட மேலோர்கள் தமிழ் பேரினத்தின் மக்கள். நம்முடைய புரட்சி பாவணன் புதியதோர் உலகம் செய்வோம் தான் பண்ணா, புதியதோர் நாடு செய்வோம் பாடல, புதியதோர் தமிழ்நாடு செய்வோம் பாடல. அவன் தமிழ் பெரும்பாவணன், தமிழின இளர்ச்சிக்கு புரட்சி பாக்களை அள்ளி அள்ளி வழங்கிய
புரட்சி பாவலன், அதனாலதான் புரட்சி பாவலன் என்று சொல்றோம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா அப்படி எல்லோரையும் அன்பு கொண்டு நேசித்து நின்ற ஒரு இனத்தின் மக்கள் நம்மை நேசிக்க யாரும் மற்ற நிலையில் அனாதையாக்கப்பட்டோம், ஆதரவற்றவர்களாக ஆக்கப்பட்டோம் என்பது நிகழ்கால வரலாறு. இன்னரும் தம்பி தங்கைகள் இதை நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை, அன்றையில் இருந்து பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த மக்கள் தமிழின மக்கள், குறிப்பாக நம்முடைய தலைவர் அவருடைய பிள்ளைகள், எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருமே பாலஸ்தீன விடுதலை ஆதரிக்கிறோம். காரணம், தர்மத்தின் வழியில் நிற்க வேண்டும், நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற மாண்பில் தான். என்ன பிரச்சனை என்று வரலாற்றை ஆழ்ந்து பார்க்கிற என் தம்பி தங்கைகளுக்கு புரியும், கற்றறிந்த சான்றோர்களுக்கு தெரியும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, எங்க ஊரில், எங்கள் கிராமத்தில், சிற்றூரில் எல்லோரும் சொல்வார்கள், நரிக்கு கிடையில் இடம் கொடுத்தால், நரிக்கு படுக்க இடம் கொடுத்தால் அது கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்கும் என்று. அப்படி படுக்க இடம் கொடுத்த பாலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்கிற நரி கூட்டம் தான் இஸ்ரேலிய மக்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இஸ்ரேல் தனிநாடாவதற்கு அங்கீகரித்த அமெரிக்கா தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்காத காரணம், பைபிளில் ஒரு வாசகம் வருது இஸ்ரேலின் மக்கள், அதனால இஸ்ரேல் தனி நாடாகிறதுக்கு அவன் அங்கீகரிக்கிறான். பாலஸ்தீன மக்கள் பாவம், இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் பாவம், அவர்கள் நாடற்ற நாடோடிகளாக ஊரூராக அலைகிறார்கள். ஹிட்லரால் கொன்றொழிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் இருகட்டுமே என்று பாலைவனத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்தார்கள். அங்கு வந்து குடியேறியவர்கள் மொத்த நாட்டையும் தனதாக்கிக் கொள்ள அடிச்சு வரட்டான், என் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்காதே, அபகரிக்காதே, பறிக்காதே என்று எதிர்ப்புரட்சி செய்தவன் தான் உலக அரங்கில் இன்று தாலிபான் தீவிரவாதிகளாக கட்டமைக்கப்படுகிறான். இன்று பாலஸ்தீனத்தில் நடப்பது என் இன சொந்தங்களே, நேற்று நமக்கு நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கிற ஈழத்திலே. சிங்களன் யார்? இலங்கையின் பூர்வீகுடியா இல்லை, வந்து குடியேறியவன், இந்திய வம்சாவளி, இந்த நிலப்பரப்பில் இருந்து குடியேறி போனவன், அங்கு போய் சிங்களனாக மாறிக்கொண்டு பாலி, சமஸ்கிருதம், இந்த மொழிகள் எல்லாம் கலந்து, தமிழ் எல்லாம் கலந்து ஒரு மொழி உருவாகுது, சிங்கள மொழி. அதை கற்றுக்கொண்டு அங்கிருந்து வெள்ளக்காரன்ட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அவனும் நம்மளும் சேர்ந்துதான் விடுதலைக்கு போராடுறோம். எப்படி இந்த நிலப்பரப்பு இருக்கும்போது பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விடுதலைக்கு போராடினார்களோ அதை போலவே சிங்களனும் தமிழர்களும் நாமும் சேர்ந்து போராடினோம். போராடிய போது விடுதலை இங்கே எப்படி இந்திய தாய்மொழியாக கொண்ட வட இந்தியன்ட்ட போனதோ, வடவன்ட்ட போனதோ, அதை போல சிங்களன்ட்ட போயிடுச்சு விடுதலை. சுதந்திரன் யார்கிட்ட இருந்தான? நம்ம சகோதரன் தானே என்ற எண்ணம், அந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தமிழ் பேரினத்தை வீழ்த்திட்டு அவன்கிட்ட அதிகாரம் வந்துச்சு, சுதந்திரம் வந்துச்சு, சிங்களமே ஆட்சி மொழினா, சிங்களமே அதிகார மொழினா,